ஹாய், என் பேர் பென். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது லெட் இட், ஸோ லெட்ஸ் எஜுகேட் டுகெதர் இன் தமிழ். ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அந்த கிளாஸஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டான்செட் எம்பிஏ கிளாஸஸ். ஸோ டான்செட் எம்பிஏக்கு வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் படித்தப்போ இல்லை. ஸோ அதனால் சரி ஓகே, நம்மளே ஸ்டார்ட் பண்ண என்ன அப்படிங்கிறதுனால தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டான்செட் எம்பிஏ கிளாஸஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் சுச்சுவேஷன் அனாலிசிஸ், அப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிராமர். இந்த அஞ்சு செக்ஷன் இருக்குது. இந்த அஞ்சு செக்ஷன்லையும் 20 கொஷின் கேட்டு மொத்தமாக 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த 100 கொஷின்ஸில் நீங்கள் 50 கொஷின்ஸ் கரெக்டாக அடிச்சிங்கனாலே போகிறோம், யூ வில் பி இன் டாப் 10 ரேங்க்ஸ். அதாவது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டாப் 5 காலேஜஸில், என் டாப் காலேஜஸ்லேயும் உங்களுக்கு இடம் கிடைக்கும். ஸோ இந்த கிளாஸஸை நான் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு வந்து டான்செட் கிளாஸஸ், அதாவது எம்பிஏ வந்து கிட்ட வரும்போது எப்பவுமே எப்படியும் இதுக்கு வந்து ஒரு 2 அந்த மாதிரி தான் பக்கம் தான் உட்காருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் இது வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும். ஸோ பிஎஸ்ஏ அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஸோ அது வந்து பிஸ்னஸ் சுச்சுவேஷன் அனாலிசிஸ். அடுத்து ஆர்சினா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, ஆர்சினா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிராமர். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, அதுக்கடுத்தது வந்து டேட்டா சஃபிஷியன்சி, அதுக்கடுத்தது வந்து இங்கிலீஷ் கிராமர், அதுக்கடுத்து வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து சொல்லிக் கொடுத்து நீங்கள் இது பண்ண முடியாது, பிகாஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து நம்மளோட ரீடிங் ஸ்கில்ஸை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு படித்து இங்கிலீஷ் வொக்காபுலரியிலலாம் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் சுச்சுவேஷன் அனாலிசிஸ்லையுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவுமே ரீடிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது பேஸ் பண்ணி தான் இதை உங்களால் அனாலிசிஸ் பண்ண முடியும் ஒரு பிஸ்னஸ் கேஸை. ஸோ இதில் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு 10-15 கேஸ் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறீங்களோ அது மாதிரி நான் ட்ரைவ்ஸ்லையும் பிடிஎஃப்ஸ்லையும் நிறைய கேஸஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் நான் உங்களுக்கு வந்து தரேன், ஸோ கவலையே படாதீங்க. ஸோ டான்செட் எம்பிஏல டெஃபினட்டாக உங்களால் ஒரு 50+ உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா, அண்ட் உங்களோட எஃபர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களோட மார்க்ஸ் வில் பி தேர். ஸோ இது வந்து ஒரு கைடன்ஸாக இருக்க போகுது. ஸோ இது மட்டும் இல்லை, டான்செட் எம்பிஏ பற்றின இன்ஃபர்மேஷன், காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன், கட் ஆஃப்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ட்ரைவ்ஸ் மூலமாகவும் தெல்ல தெளிவாக உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ கீப் சப்போர்ட்டிங், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, ஜென்ரலான நிறைய இன்ஃபர்மேஷன் பற்றி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.